நேர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். ஹலோ, உங்களோட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய காலகட்டத்தில் ரியல் எஸ்டேட் அப்படின்ற ஒரு வார்த்தையை ரொம்ப பரபரப்பாக பேசப்படுது. ஏன்னா எல்லாருக்குமே நம்ம சின்னதாக ஒரு சொந்த மனை வாங்கணும், சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ரொம்ப ஆசைங்க. எஸ்பெஷலி மிடில் கிளாஸ் பீப்புள் எல்லாருக்குமே ரொம்ப அது கனவாகவே இருக்குது. அது ஒரு ரொம்ப வெறித்தனமான ஒரு கனவு இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அந்த கனவுகளாக எப்படி மெய்ப்படுத்தணும்னு சொல்ல வராங்க வெற்றி ரியல்ஸ் நிறுவனர் மற்றும் நிர்வாக இயக்குனர் திரு எல் வேலாயுதம் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம். வாழ்க வளமுடன். நன்றி. உங்களை நிகழ்ச்சியில நான் சந்திக்கிறதுல எனக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் முதலாவதாக இன்னைக்கு இருக்க மிடில் கிளாஸ் பீப்புள் எல்லாருக்குமே வந்து ஆசை இருக்கு, ஆனா அதை எப்படி மெய்ப்படுத்தணும்னு ரொம்ப அழகா எடுத்துட்டு வந்திருக்கீங்க. ஸோ அதை பத்தி சொல்லுங்க சார். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் ஹார்ட்வேர் பிசினஸ் தான் பண்ணியிருந்தேன். அப்போ ஹார்ட்வேரில் ஸ்டீலு, சிமெண்ட், எலக்ட்ரிக்கல், டைல்ஸு, அது மாதிரியான வீடு கட்டுவதற்கு தேவையான மூலப்பொருட்களை தான் நான் முதல்ல வியாபாரம் பண்ணியிருந்தேன். பேசிக்கலாகவே நம்ம பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா பரம்பரை பரம்பரையாக வியாபாரம் தான். நாட்டு மருந்து கடை, மளிகை கடை, கயிறு கடை, பெயிண்ட்டு கடை அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மூதாதையார்கள் பரம்பரை பரம்பரையாக, நான் வந்து 9வது தலைமுறை வியாபாரத்தில் படிப்படியாக உயர்ந்தவங்க. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் ஹார்ட்வேர் வந்து முதல்ல வந்து கிரெடிட் பிஸ்னஸாக இருந்தது. அதுக்கப்புறம் காலத்தினுடைய சூழ்நிலைகள் காரணமாக, இந்தியாவில் இருக்கக்கூடிய பொருளாதார சட்டங்களுடைய நெருக்கடி காரணமாக ரொக்கம் கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு உருவானப்போ நானும் அதுக்கேற்ற வகையில் என்னுடைய பிஸ்னஸை நான் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு விரும்பினேன். உதாரணமாக அப்போல்லாம் சிமெண்ட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 3 மந்த்து கடன் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் 4வட்டியில் ரொக்கம் கொடுத்தா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டைட் பண்ணிட்டாங்க கம்பெனிக்காரங்களாம். ஆனால் நம்ம கொடுத்த இடத்துலேருந்து உடனே ரொக்கம் கொடுத்தா தான் பொருள் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? கண்டிப்பாக. ஏன்னா பரம்பரை பரம்பரையாக நம்ம வியாபாரம் பண்ணுறோம், மக்களோட மக்களாக ரொம்ப நெருங்கி இணைந்திருக்கிறோம். அப்பேற்பட்ட சூழ்நிலை கம்பெனிக்கு ஒன்றா பாலிசி ஒன்றா டக்கு டக்குன்னு மாறுபடலாம், பட் மனிதனுடைய பாலிசி வந்து நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுபடுது என்பது ஒரு இயலாத ஒன்று. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் நான் வந்து என்னுடைய முடிவுகளை நான் வந்து சரியான வகையில் என்னுடைய கொள்கைகளை என்னுடைய திட்டங்களை எடுத்து செல்ல வேண்டும் என்று நான் மிகவும் விரும்பினேன். அப்பொழுது ஏற்பட்ட காலத்தினுடைய விளைவாக தான் நான் வந்து முடிவெடுத்தேன். நம்ம ஏன் கம்பெனிலாம் வந்து கேஷ் அண்ட் கேரின்றப்ப நம்ம அடுத்த கட்ட ஒரு முயற்சியாக நம்ம பில்டிங் கட்டி தரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏன் நம்ம ஏற்படுத்தக்கூடாது என்பது தான். எதனாலனா நம்மளுடைய பொருட்களை நம்மளே யூஸ் பண்ணுறோம், அப்போனா நம்மளாண்ட தான் பணம் முழுமையாக வரும், யாரையும் நம்பி இருக்க வேண்டிய வேலையில்லை. அப்போ கம்பெனிக்காரங்களுக்கு கரெக்டாக அவங்களோட சிஸ்டத்தின் கீழ் நம்ம பேமெண்ட்டை கொடுக்க முடியும். அதே நேரத்தில் இன்றைக்கி வந்து இந்தியாவை பொறுத்தவரையிலும் வாடகை வீட்டில் இருக்கவங்களுடைய எண்ணிக்கை தான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நிச்சயமாக. பணக்காரங்களுடைய எண்ணிக்கை தான் பணத்தோட தான் சேரும்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி உண்டு. அதே போல் ஒருவருக்கு ஒரு 10 வீடு, 20 வீடு, 30 வீடுகள் என இருக்கின்றன. ஆனால் பாமர மக்களுக்கு வாடகை வீட்லயே தான் இருக்காங்க, நடுத்தர மக்கள் அப்படியே தான் இருக்காங்க. அதுக்கு தான் சார் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியே வந்திருக்கோம். அதுக்கு தான் நீங்களும் வந்திருக்கீங்க. எல்லாரும் கனவுல எப்படி மெய்ப்படுத்தணும் சொல்ல வந்திருக்கீங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி உங்களோட சின்ன ஒரு பேஸ் கிராஷ்ல இருந்து இவ்வளவு தூரம் வளர்ச்சிக்காகவே வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அதுக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் எல்லா நேர்களுக்குமே வந்து மன வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. ஸோ எப்படி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளோட நிகழ்ச்சி இருக்கு. ஸோ அரசு அங்கீகாரம் பெற்ற மனைகளை எப்படி வாங்கணும்னு நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்னா கால் பண்ண வேண்டிய தொலைபேசி எண்கள், நேர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள், சென்னை நேர்கள் 0446462870, வெளியூர் நேர்கள் 0441700, கைபேசி எண்கள் 9449010011, 9449010021, வெளிநாட்டு நேர்கள் 0091444 39 7010. தேங்க்யூ சார். ரொம்ப மகிழ்ச்சிமா. ஓகே சார், இப்போ வந்து நம்மளோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி செங்கல்பட்டில் வந்து நிறையவே இருக்கு. ஸோ அதனுடைய காரணம் என்ன? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சென்னை வந்து இப்போது ரொம்ப டிராஃபிக் ஜாமாக இருக்குது. கண்டிப்பாக. எந்த ஒரு இடத்துக்கு போனோம்னாலும் நம்மளுடைய குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே போய் அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி நம்ம வீட்டிலேருந்து கிளம்புனா நிகழ்ச்சி முடிஞ்சு தான் போய் சேரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கல்யாணத்துக்கு தாலி கட்டுறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி போயிட்டா கூட போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சூழ்நிலை. சாப்பாட்டுக்கு தான் போகக்கூடிய சூழ்நிலைகள் இன்றைக்கி நிறைய மக்கள்கிட்ட இருக்குது. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ஒருத்தருக்கு ஒரு ஃபங்க்ஷனோட தன்னுடைய அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி வீட்டிலேருந்து கிளம்புறதில்ல. இன்றைய நாளில் ஒரு மினிமம் ஒரு 5 விஷயங்களையாவது இன்றைக்குள்ளே முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. பட்டு அதனுடைய சுற்றுப்புற சூழ்நிலைகள் ரொம்ப டிராஃபிக் ஜாமு,
அந்த குறிப்பிட்ட இடத்த போய் அடைய முடியாத சூழ்நிலை. இப்போல்லாம் நிறைய மக்களுக்கே தோணுது, நம்ம ஏன் ஒரு ரிலாக்ஸான ஒரு இடத்துல சிட்டியை விட்டு ஏன் தள்ளி நம்ம வீடு இருக்கக்கூடாது, அப்போ வந்து தண்ணி கஷ்டம் ஏற்படாது, சுற்றுப்புற சூழல் வந்து அசுத்தமான காற்று இருக்காது, ஃப்ரீயாக இருக்கலாம், மைண்ட் ட்ரெஸ் இல்லாமல் இருக்கலாம், ரிலாக்ஸாக இருக்கலாம், ஒரு அமைதியை விரும்புகிறாங்க எல்லாருக்கும். அந்த பொல்யூஷன் கண்ட்ரோல்லாம் எல்லாம் நம்மளுக்கு வந்து ரொம்ப இன்னைக்கு வெளியில் தான் கிடைக்குது அப்படின்ற மாதிரியான சூழ்நிலைகள் இன்னி மக்களே உணர்றாங்க. அதுவும் இல்லாமல் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, சிட்டியில் வந்து விலைகளும் வந்து ரொம்ப அதிகமான ஒரு உச்சத்தை கும்பானியை நோக்கி போய்கின்னு இருக்கு. மிடில் கிளாஸ் பீப்புளாக இருக்கட்டும் இல்லது லோயர் பீப்புளாக இருக்கட்டும், ரெண்டு பேருமே வந்து வாங்க முடியுமான்னா அவங்க தலைமுறையில் வாங்க முடியாது நிச்சயமாக. அப்படி ஒரு யங்ஸ்டர்ஸே நினைக்கிறாங்க, ஆமாம் இனிமேல் நம்மளால் ஒரு சின்ன மனு வாங்க முடியுமா, சொந்த மனு வாங்க முடியுமா அப்படின்ற ஒரு நினைப்பு எல்லார் மனசுலையும் வந்துடுச்சு. எல்லாமே க்ரோஸ் கணக்கில் போயிடுச்சு. ஒரு சென்ட் இடம் வாங்கினாலே அது கிரவுண்டு இத்தனை கோடி அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நம்ம ஏன் சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய நல்ல ஒரு சிறப்பான ஒரு இடத்த நல்ல ஒரு போக்குவரத்து வசதியோட தண்ணி வசதியோட சுற்றுச்சுப்புற சூழல் நல்ல இணக்கமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒத்துப்போக இருக்கக்கூடிய விலை குறைவாக இருக்கக்கூடிய ஒரு இடத்தை ஏன் தேர்ந்தெடுக்கக்கூடாது என்று நான் சிந்தனை செய்தனுடைய விளைவு தான் செங்கல்பட்டு என்பது. ஆனால் செங்கல்பட்டில் சுற்றி இருக்கக்கூடிய நிறைய இடங்களை நம்ம தேர்ந்தெடுத்து கிட்டத்தட்ட 25 இடத்துல நம்ம ப்ராஜெக்ட் இப்போ போட்டிருக்கோங்க. மக்கள் எதை விரும்புகிறாங்களோ அவங்களுடைய விருப்பத்திற்கு இணங்க சிட்டியை ஒட்டின இடத்துல தான் எங்களோட எல்லா ப்ராஜெக்ட் ரயில்வே ஸ்டேஷன் ஒட்டின. ரொம்ப அழகாகவே சொல்கிறீங்க சார், நிச்சயமா எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, நேர்களும் ரொம்ப ஆசையா இருக்கும். ஸோ அவங்களுடைய போட்டோஸ் எல்லாம் பார்த்துடலாம் செங்கல்பட்டில் அவருடைய ப்ராஜெக்டோட போட்டோஸ் எல்லாமே இப்போ உங்களுக்காக. நிச்சயமா ரொம்ப 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 அழகாக இருக்குது சார். ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அசத்தெல்லாம் இருக்குது. ஏன்னா அந்த பெயிண்டிங் ஒர்க்ஸு, அந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸு எல்லாமே பெரிய ஒரு டியூப்ளெக்ஸ் ஹவுசஸ் எல்லாம் கூட நான் பார்த்தேன். ஸோ அதை பற்றிலாம் சொல்லுங்கள். நிச்சயமாக இப்போது சென்னையில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து அடுக்குமாடி குடியிருப்பு தான் இருக்குது. ஏன்னா வந்து இன்றைக்கி இடமே வாங்க முடியாத சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து மேக்ஸிமான பீப்புள்ஸு ஒரு காலகட்டம் வரை அடுக்குமாடி குடியிருப்பை வந்து விரும்பி வாங்கினாங்க. பட் இப்போ ட்ரெண்ட் மாறிடுச்சு, எல்லாம் தனி இண்டிவிஜுவல் ஹவுஸை தான் விரும்புகிறாங்க. இப்போ நம்ம சென்னையில் ஒட்டி இருக்கக்கூடிய செங்கல்பட்டு, ஓரகடம், வாலாஜாபாத், மதுராந்தகம், உத்தரமேரூர், மரமலை நகர், மகேந்திரா சிட்டி அப்படி இருக்கக்கூடிய இடத்துல அதுக்கு முன்னாடி ஒரு காலர் ரொம்ப ஆவலா இருக்காங்க பேசுறதுக்கு, வாங்க அவங்களை பார்க்கலாம். வணக்கம் பொதிகை, யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க? வணக்கம். ஹலோ, வணக்கம். முரியேசன் சேலம். நன்றி சார், உங்க கேள்வியை சார் கிட்ட கேக்கலாம். நமஸ்காரம் சார், ரொம்ப சந்தோஷம் சார். வணக்கம் வணக்கம், வெல்கம் சார். உங்களுடைய ப்ரோக்ராம் எல்லாம் பாப்போம் சார். உங்ககிட்ட இருந்து நிலம் வந்து தவணை முறையில வாங்கணும் சார், அதுக்காக தான் சார் உங்களுக்கு கால் பேசுறேன். தவணை முறையில நாங்களே வங்கி கடன் ஏற்பாடு பண்ணி கொடுத்துறோம் சார். நிச்சயமா சார் அவைலபிள், நீங்க அவசியம் நீங்க கால் பண்ணுங்க. 9367-9367-70 எங்களுடைய டீம் மார்க்கெட்டிங் மேனேஜர்ஸ் எடுப்பாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க சார். ஜிஎஸ்டி ரோட், செங்கல்பட்டு. ஸோ எல்லாருமே வந்து காண்டாக்ட் பண்ணுங்க, நேர்லேயும் போய் பார்க்கலாம், ப்ராப்பர்ட்டிஸை நல்லா பார்க்கலாம், செக் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்னீங்க, நீங்களே வந்து லோன்ஸ் எல்லாம் கூட வந்து அரசு இதில் வந்து பண்ணுறீங்க சொல்லிட்டு. இங்கிலாண்டை வந்து ஓய்வு பெற்ற விஓ, ஆர்ஐ, சர்வேயர்,
வங்கியில் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் அட்வொகேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வங்கி கடனுக்காகவே ஒரு பெரிய டீமே வச்சுருக்கேன். ஓ சூப்பர். அதனால் கஸ்டமர் கேர் டிபார்ட்மெண்ட்டை தனியாக இருக்குது. வாடிக்கையாளருக்கு எந்த விதத்தில் சேவை தேவையோ அந்த தேவையை எங்களோட டீம் ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுக்குறாங்க. அவசியம் எது இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணுங்கள், மனம் இருந்தால் போதும், பணம் தேவையில்லை. எங்களுடைய வெற்றிகள்ஸ் நிறுவனத்தை பொறுத்தவரைலாம் எங்களுக்கு ஒரு ராசியம் உண்டு. எங்களோட நிறுவனத்தில் கால் எடுத்து வச்சிட்டாங்கன்னா நிச்சயமாக அவங்க இடம் வாங்கிட்டு தான் போவாங்க. அது வந்து நிசத்தனமான இறைவன் கொடுத்த ஒரு மிகப்பெரிய பாக்கியமாக நான் கருதுறேன் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்வது. நிச்சயமா. ஸோ இப்போ நடுத்தர மக்கள் எல்லாருமே வந்து முதல்ல நான் சொல்லியிருந்தேன் வீடு வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஏன்னா லோயர் மிடில் கிளாஸ் பீப்புள் வாங்குறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸோ அவங்களுக்கெல்லாம் வாங்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணம் எந்த ஒரு கட்டத்தில் உங்களுக்கு தோணுச்சு? நம்ம ஹார்ட்வேர்லேருந்து நம்ம பிஸ்னஸை மாற்றணும் அப்படின்ன ஒன்று, அடுத்ததாக வீடு கட்டித்தரணும், அதுவும் குறைந்த விலையில் வீடு கட்டித்தரணும் அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி ஏற்பட்டது அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து எல்லாமே வந்து கம்பெனியிலேருந்து டைரெக்டாக வாங்கணும். அப்போது பில்டர் கோட்டான்னு சொல்லிட்டு ஒரு கோட்டா இருக்குது. இப்போது சாதாரணமாக கொஞ்சமாக மெட்டீரியல் வாங்குறதுக்கு ஒரு விலை, வியாபாரம் பண்ணுறதுக்கு ஒரு விலை அப்படின்னா, இந்த இரண்டு விலையை விட கட்டுமான நிறுவனங்கள் நேரடியாக தயார் பண்ணக்கூடிய மூலப்பொருட்களை வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி விலை இருக்குது. அதனால் இந்த விவரங்கள்லாம் நான் வியாபாரம் ரொம்ப சிறப்பாக பண்ணதுனால எனக்கு ரொம்ப அத்துப்படின்றதுனால, நம்ம ஏன் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஆரம்பித்து பில்டராக நம்ம ஏன் நம்மளோட பிஸ்னஸ் ஏன் தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2006 ஏற்படுத்தப்பட்ட நிறுவனம் தான் வெட்டீரியல்ஸ். அதே நேரத்தில் நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பொருளும் விலை கம்மியாக கிடைக்கிறப்ப நல்ல இடமா, எனக்கு நிறைய ஓனர்ஸ் எங்களுடைய அப்பா அம்மா ஆயா தாத்தா அப்படின்னு பரம்பரை பிசினஸ் பண்றதுனால எல்லாருமே எங்களுக்கு ரொம்ப பழக்கம். அப்ப நேரடியா இருக்கக்கூடிய ஓனர்ஸ் எல்லாம் எங்களாண்ட, அந்த லேண்டுக்கான ஓனர்ஸ் எல்லாம் எங்களாண்ட, வேலாவின் சார் உங்களை நல்லா எனக்கு தெரியும், அப்பா அம்மா எல்லாம் தெரியும், எங்களோட லேண்டு நீங்க வீடு கட்டி நீங்க வியாபாரம் பண்ணக்கூடாது, நீங்க குறைச்ச விலையிலேயே தரோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு லேண்டு கொடுத்த எல்லா ஓனர்ஸுமே எனக்கு மிகப்பெரிய காட் கிஃப்ட் தான். நான் இந்த நேரத்துல நான் சொல்லுவேன், இறைவன் கொடுத்த வரணும் ரெண்டாவது நான் சொல்லுவேன், நல்ல நல்ல ஒரு மனசு இருந்தா கண்டிப்பா எல்லாருமே நல்லதா அவங்க வில கம்மியா குடுக்குறாங்க. இன்னைக்கு வரலாம் சரி, எப்பா நான் விலை கம்மியாக தரம்பா, நீ நிறைய வியாபாரம் பண்ணுப்பா, நிறைய வீடு கட்டி கொடுப்பா, வீடு எல்லாம் கொடுக்கணும் ஆசீர்வாதத்தோடு தான் எல்லா லேண்ட் ஓனர்ஸும் எனக்கு கொடுத்துருக்காங்க. நிச்சயமா ரொம்ப நல்லது சார். அண்ட் நிறைய பேர் வந்து வீடு கட்டிட்டு வந்து ஊரில் கூட இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து ஒரு வாடகை விட்டு அதன் மூலயமா வந்து அவங்களுக்கு ஒரு ரெவன்யூ வர மாதிரி நினைப்பாங்க. நிச்சயமா அந்த மாதிரி நீங்க என்ன சார் அவங்களுக்கெல்லாம் என்ன ஹெல்ப் பண்ணுறீங்க? 10.8 லட்சம் ரூபா கொடுத்து வீடு வாங்கினா போதுங்க. குறைந்தபட்சம் 4000 ரூபாயிலேருந்து 5000 ரூபா வரலாம் வாடகை வாங்கி தர்றதுக்கு நாங்களே அவையெல்லாம் கஸ்டமர்ஸ் ரெடியாக இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து விலை கம்மியாக வாங்குறோம் வீடு, நம்ம வசிக்க போகிறது கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் நம்மளுக்கு ஒரு ட்ரெண்ட் 1 இயர் ஒரு 5 வருஷம் கழிச்சோ 4 வருஷம் கழிச்சோ நிச்சயமாக 25 லட்சம் அந்த வீடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்பயே அது விலை உயர்ந்த இடத்த தான் நாங்கள் விலை கம்மியாக கொடுக்குறோம். அப்பேற்பட்ட சூழ்நிலையில் வீடுகள் வாங்கினாங்கன்னு சொன்னால் நாங்களே அவங்களுக்கு வாடகையும் விட்டு அந்த வாடகை வந்து அவங்களுக்கு போய் சேர்ற மாதிரி அந்த சர்வீஸும் பண்ணி கொடுத்துன்னு இருக்காங்க. அப்படியே நிறைய கஸ்டமர்ஸ் வாடகையாக இருக்காங்க. இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து கம்மியான ஒரு பட்ஜெட் இருக்கும், இந்த பட்ஜெட்டில் தான் என்னால் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நடுத்தர மக்களுக்கெல்லாம் அந்த பட்ஜெட்குள்ளே வாங்குறதுக்கு சாத்தியமா? ஸோ அதனுடைய வழிகள் என்னெல்லாம் பண்ணணும்? நிச்சயமாக எங்களாண்ட வெறும் 100 ரூபா சதுரடிக்கே இருக்குங்க. ஒரு அரை கிரவுண்டு வரும் 1,20,000 ரூபா கொடுத்தா போதுங்க, 1,200 சதுரடிகளை அவங்க வந்து நல்லா அப்ரூவ்டான அரசாங்கம் அங்கீகாரம் பெற்ற ஒரு வீட்டு மணியை நாங்கள் கொடுக்குறோம். அதனால வெறும் 100 ரூபாய்க்கெல்லாம் கூட எங்களாண்ட இருக்கிறதுனால நிறைய வாடிக்கையாளர் வந்து வந்துக்கினே தான் இருக்காங்க. 2014 ரியல் எஸ்டேட் கொஞ்சம் டவுன் சொல்கிறாங்க, ஆண்டவ முன்னிதில் எங்களோட நிறுவனத்துக்கு இல்லை. 2014 எங்களோட ஸ்டாஃப்ஸ் எவ்வளோ பேர் இருந்தாங்களோ இன்னைக்கு 2018 4 மடங்காக தான் உயர்ந்துருக்காங்க ஸ்டாஃப்ஸ். அப்படின்னா எவ்வளோ எங்களுக்கு வியாபாரங்கள் அதிகமானால் எங்களுடைய ஸ்டாஃபுங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம் இது எங்களுக்கு. சூப்பர் சார். ஸோ நேர்களே, ஹலோ உங்களோட நிகழ்ச்சியில் திரு எல் வேலாயுதம் சார் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக பேசிகிட்டு இருக்காரு. எப்படிலாம் நம்ம கனவுகளை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இடைவேளை. பொதிகை சமூகத்தின் மகிழ்ச்சி. 2 லட்சம் இருந்தால் என்ன வாங்கலாம்? பைக், கார், ஜுவல், இப்ப சொந்த வீடே வாங்கலாம். மாசம் 7000 ரூபாய் கட்டுறதுக்கு நீங்க ரெடியா? சொந்த வீடே வாங்கலாமே. இந்த மாதிரி
ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியால தனி வீடு, அதுவும் டிடிசிபி அப்ரூவலோட. எங்கன்னு கேக்குறீங்களா? நம்ம செங்கல்பட்டுல தான். வாடகை வீட்டுக்கு சே குட் பை, சொந்த வீட்டுக்கு சே ஹாய். உடனே 2 லட்சம் ரூபாய் கொடுத்து உங்க சொந்த வீட்டை புக் பண்ணுங்க. இந்த சம்மர் வெகேஷனுக்கு இன்டர்நேஷனல் டூர் ஃப்ரீயா போயிட்டு வாங்க. அனைவருக்கும் சொந்தமாய் ஒரு வீடு, அதுவே வெற்றி ரியல்ஸின் லட்சியம். செங்கல்பட்டு டவுனா, மெயின் ரோட்டுக்கு பக்கத்துலயா, மனையுடன் வீடா, வெறும் 10,80,000 ரூபாய்ங்கற? ஆமா, அவர் சொல்லும் போது நானும் இப்படிதான் சிரிச்சேன். ஆனா உண்மைன்னு தெரிஞ்ச அப்புறம் ஆச்சரியப்பட்டேன். நம்ப முடியாதது நிஜமாக்குறது தான் வெற்றி ரியல்ஸ். உங்கள் வெற்றி ரியல்ஸ் பெருமையுடன் வழங்கும் செங்கல்பட்டு டவுனில் நந்தா மெஜஸ்டிக் அவென்யூ, மனையுடன் வீடு ₹10,80,000 மட்டுமே. டீச்சர்ஸ் காலனி ₹14,40,000 மட்டுமே. 10% கட்டினால் போதும், 90% வங்கி கடன் ஏற்பாடு. வெற்றி ரியல்ஸ். பொதிகை, சமூகத்தின் மகிழ்ச்சி. ஹலோ, உங்களுடைய நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். வெற்றி ரியல்ஸ் நிறுவனர் மற்றும் நிர்வாக இயக்குனர் திரு எல் வேலாயுதம் அவர்கள் வந்து நிறைய பேசிட்டே வராரு. எப்படிலாம் வந்து வீட்டு மனைகள் தேர்ந்தெடுத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த வகையில் இப்போ ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு க்வெஸ்டன் சார். இப்ப மனை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஆசை, அதாவது எம்டி ஸ்பேஸ். அதை வந்து எப்படி தேர்ந்தெடுத்து வாங்கணும்? ஏன்னா நிறைய நம்மளுக்கே வந்து நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. ஏன்னா பஸ் ஸ்டாண்ட் இருக்கணும், ரயில்வே ஸ்டேஷன் இருக்கணும், நல்லா தண்ணி வசதி இருக்கணும், பீஸ்ஃபுல்லா இருக்கணும், பொல்யூஷன் கண்ட்ரோலா இருக்கணும் அப்படின்னு நாங்க சொல்லிட்டே போவோம் நிறைய. சோ எப்படி தேர்ந்தெடுக்கணும், அண்ட் எஸ்பெஷலி ரொம்ப ரொம்ப முக்கியம், அப்ரூவல் பிளாட் வாங்குறது தான் இம்பார்ட்டன்ட். எப்படி வாங்கணும்? ஆக்சுவலாக ஒரு வீடுன்னு சொல்லிட்டு பார்த்தா ஃபஸ்ட்டு தண்ணி ஃபெசிலிட்டி வேணும், ரெண்டாவது சுற்றுப்புற சுகாதாரம், மூன்றாவது ரோடு ஆக்சஸ், நாலாவது எஜுகேஷன். இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்கு இடம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு இதில் எப்படி வந்து ஒரு மனிதனுக்கு உணவு முக்கியமோ, உடை முக்கியமோ, இந்த காலகட்டத்தில் வீடும் இடமும் முக்கியமான ஒன்றாக, கௌரவமான ஒன்றாகவும் முக்கியமாக மதிக்கப்படுகிறது. ஒரு வீடு இருக்குனாலே அவனை பார்க்கக்கூடிய மரியாதையே தனி தான். சொந்த வீடுப்பா, முதலாவதாக கேட்குற கேள்வியே வாடகை வீடா சொந்த வீடா கேட்குறாங்க. பொண்ணு பார்க்கறது தான் நிச்சயமா மாப்பிள்ளைக்கு, ரெண்டு பேருக்குமே சார், அதுதான் மாப்பிள்ளைக்கு மட்டும் நிச்சயமா மாறிடுச்சு. அது மாதிரி மாறிடுச்சு, உண்மைதான். தொடர்ந்து பேசலாம், ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம், ஹலோ ஹலோ, உங்களோட நிகழ்ச்சி, யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க சொல்லுங்க சார். உங்க பேர், எங்க இருந்து அழைக்கிறீங்க சார்? செங்கல்பட்டுல இருந்து கலகேசன் பேரு. சொல்லுங்க சார், உங்க கேள்வியை திரு எல் வேலாயுதம் சார் கிட்ட கேக்கலாம். சரி சார். சார், உங்களோட டிவி வால்யூம் ஃபுல்லா மியூட் பண்ணிட்டு கால்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஆ, கால்ல தான் ஜீரோல தான் இருக்கு. ஓகே, கேள்வி கேக்கலாம் சார். ஆ, வணக்கம், நமஸ்காரம் சார், சொல்லுங்க. வணக்கம் வணக்கம். ஆ சார், நான் செங்கல்பட்டுல இருந்து பேசுறேன் சார். நல்லதுங்க, நல்லது, ரொம்ப சந்தோஷம், சொல்லுங்க சார். ரொம்ப நான் டிவில நான் பொறியில உங்க பழைய பாடல்கள் அது சம்பந்தமான அவங்கள வாட்ச் சொல்றதெல்லாம் பார்ப்பேன் டெய்லி. சரிங்க, ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சிங்க. ரொம்ப சந்தோஷம் சார். நிகழ்ச்சி தொடர்பா கேள்வி கேட்கலாம். நிகழ்ச்சி தொடர்பா, எங்களுக்கு செங்கல்பட்டு சரௌண்டிங்ல ஒரு 30 லட்சத்துல 25 லட்சத்துல லோன்ல வீடு அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம். அவசியம் பிள்ளைக்காக அவசியம் அரேஞ்ச் பண்ணி தரேன் சார். நம்மளுடைய மார்க்கெட்டிங் டீம் லீடர்ஸ் உங்களுக்கு அவசியம் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸ்கிரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் அவசியம் கால் பண்ணுங்க. கூட நீங்கள் செங்கல்பட்டு இருக்கிறதுனால நம்ம ஆஃபீஸ் பக்கத்திலே தான், அதனால ஈஸியாக நம்ம ஆஃபீஸ் வந்துட்டீங்கன்னா சார். ஆ, வந்துருங்க சார். வந்துட்டீங்கன்னா நேரடியாக நான் சைட்டை கூட்டி போய் காமிச்சிட்டு உங்களுக்கு முடிச்சு கொடுங்க சார். வங்கிக் கடன் ஏற்பாடு பண்ணி நாங்கள் கொடுத்துறேங்க. அவசியங்க. நன்றி சார், கால் பண்ணதுக்கு ரொம்பவே சந்தோஷம். நன்றி, மகிழ்ச்சிங்க, ரொம்ப சந்தோஷங்க, நமஸ்காரங்க. ஸோ இப்போ வந்து நேர்கள் எல்லாருக்குமே வந்து அட்ரஸ் சொல்லிக்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வெற்றி ரியல்ஸ் அட்ரஸ், வெற்றி ரியல்ஸ் எண் 2/3 GST ரோட், செங்கல்பட்டு 603001. ஸோ தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9367936769 9367936770. ஸோ செங்கல்பட்டி ஒட்டி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு சார். ஸோ அதில் வந்து அதுக்கு என்ன காரணம், அண்ட் முக்கவாசி இப்போ எல்லாருமே வந்து கேட்டட் கம்யூனிட்டியை யாருமே விரும்ப மாட்டாங்க. அப்படியா? நிறைய இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டி சில பேர், ஆனா சில ஒரு ஹையர் எண்ட் பார்த்து பாத்தீங்கன்னா கேட்டர் கம்யூனிட்டி ரொம்பவே விரும்புறாங்க. சோ ஆனா உங்ககிட்ட நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ரெண்டு பேருக்குமே வசதி வந்து அமைச்சு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா சில பேர் வந்து தனியா இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் ஆசை, சில பேர் கேட்டர் கம்யூனிட்டியில இருக்கணும் அப்படின்னு ஆசை. சோ ரெண்டு மக்களுடைய எண்ணமோ தெரிஞ்சே வந்து நீங்க பண்ணிருக்கீங்க. சோ அந்த ஐடியாஸ பத்தி சொல்லுங்க. அதாவது அப்பார்ட்மெண்ட்டை தான் இப்ப எல்லாமே லைக் பண்றது கம்மியாக்கினே வருது, இண்டிவிஜுவல் ஹவுஸ் விரும்புறாங்க. அதனால கேட்டட் கம்யூனிட்டியா இருந்தா ரொம்ப விரும்புறாங்க. இன்னைக்கு ட்ரெண்ட் அதுதான். ஏன்னா ஒரு பாதுகாப்பு, கூட பக்கத்தில் நிறைய வீடுகள், மக்கள் வசிக்கக்கூடிய இடம், கூட அனைத்து விதமான ஃபெசிலிட்டி, அது கடையாக இருக்கட்டும், ஸ்கூலாக இருக்கட்டும், மருத்துவ வசதிகளாக இருக்கட்டும், போக்குவரத்தாக இருக்கட்டும்,
அதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் விரும்புறது எப்படின்னா தனி வீடா இருக்கணும், கூட மக்கள் நிறைய ஒத்த கருத்துடைய மக்கள் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் பிரியப்படுறாங்க. நிச்சயமா சார், எங்களோட ப்ராஜெக்ட்டுகளும் எல்லாமே நாங்க அப்படிதான் அமைச்சின்னு வரங்க. 25 ப்ராஜெக்ட் ஒரு காலர் இருக்காங்க, உங்ககிட்ட பேசிட்டு தொடர்ந்து பேசலாம். வணக்கம் பொதிகை, யாரேங்க அந்த அழைக்கிறீங்க? சொல்லுங்க மேடம், உங்களோட கேள்வியை கேட்கலாம் சார் கிட்ட. நமஸ்காரம்மா, வணக்கம்மா. ஓகே சார், கால் கட் ஆயிடுச்சு. ஓகே, அவங்க என்ன கேட்டிருப்பாங்கன்னு அப்படின்னு நான் வந்து ஒரு கெஸ்ஸிங்ல சொல்றேன். கேட்டட் பிளஸ் இண்டிவிஜுவல் பத்தி தான் கேட்க வராங்க. நிச்சயமா. சோ இதோட டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு நீங்க சொல்லுங்க சார். அதாவது கேட்டட் கம்யூனிட்டின்னா, இப்போ எங்களோட நிறுவனம் ஸ்ரீ நந்தாஸ் மெடாசிட்டி, இல்ல ஸ்ரீ சாய் சக்தி நகர், ஸ்ரீ சாய் டைமண்ட் ஹோம்ஸ், மெஜஸ்டிக் அவென்யூ, ஸ்ரீ சாய் சக்தி நகர் அப்படின்னு பல ப்ராஜெக்டுகளை நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். வீடு கட்டி கொடுக்கக்கூடிய இடங்களை தேர்ந்தெடுத்து அப்ரூவல் வாங்கி நம்ம மக்களுக்கு கொடுக்கக்கூடிய வகையில் எங்களுடைய ஒரு கண்ட்ரோலில் ஒரு யூனிட்டியோட அந்த கட்டமைப்பு வசதிகள் இருக்கும். அதில் எல்லா விதமான ஃபெசிலிட்டி இருக்கும். தண்ணி வந்து உங்களுக்கு இண்டிவிஜுவல் போராக இருக்கும், கரண்ட் வசதி தனிப்பட்ட மீட்டரா இருக்கும், எந்த விதமான ஒரு கன்ஃபியூஷனும் இருக்காது. எல்லாமே ஒரே எண் அலைகளுடைய, ஒரே மக்களுடைய, எல்லாருமே ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையில இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் தான் நாங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணுவோம். உதாரணமா ஒரு விரும்பத்தகாத நபர் யாரும் வாங்க முடியாது எங்களுடைய நகரில், அப்படின்னா நாங்கள் அவருக்கு அந்த இடத்த கொடுக்க மாட்டோம். ஏன்னா எல்லாருமே அமைதியாக இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு தான் எங்களாண்ட இடம் வாங்குறாங்க. அப்போ பணம் ஒன்று தான் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்றதுக்காக வேற ஒரு தனி ஒரு சமூக விரோதியோ அல்லது சமுதாயத்திற்கு கொள்கைகளுக்கு எதிர்மறையாக இருக்கக்கூடியவங்களோ நாங்கள் வந்து அவங்கள அலோவ் பண்ண மாட்டோம். அப்போது எல்லாருமே ஒருத்தரோட அறிமுகன்றதுனால அவங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மெயினாக வரவே வராது. ஒருத்தரோட ஒருத்தர் நல்ல நட்பு இருக்கும், அது ஸ்கூல் விஷயமா இருக்கட்டும், இல்லை பழக்கத்தினுடைய பக்கத்து வீட்டுக்காரர் நல்ல ஒரு வாடிக்கையாளராக நாங்கள் தேர்ந்ததுனால நல்ல ஒரு பக்கத்து வீட்டுக்காரா எங்களுடைய வாடிக்கையாளர் மீட் அவுட் பண்ணுறதுக்கு கூட ஒரு வசதியாக இருக்கும். அவங்க வெளியில் போயிட்டு எந்த ஒரு வசதியும் தேட தேவையில்லை. அவங்க இருக்கக்கூடிய நகர்லேயே எல்லா வசதியும் கிடைக்கக்கூடிய வகையில் ஒரு ப்ராஜெக்ட் நம்ம பண்ணுறப்போ அந்த மக்கள் வாங்கக்கூடிய மக்கள் ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணுவாங்க. நிச்சயமா சார், ஏன்னா கேட்டட் கம்யூனிட்டியில இருக்க ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நிறைய பேர் ஏன்னா இப்ப வந்து இன்றைய காலகட்டத்தில் நம்ம பக்கத்து வீட்டு ஆளு எதிர் வீட்டு ஆளு யாரும் தெரியாத இருக்கும், ஆனா கேட்டட் கம்யூனிட்டியில அப்படி இருக்க முடியாது. எல்லாருமே ஒரு நல்ல ஒரு ஒன்றான ஒரு குடும்பமா இருப்பாங்க. அண்ட் கீழே வந்து பிளே ஏரியா இருக்கும், குழந்தைங்களுக்கு ஸ்விம்மிங் பூல் இருக்கும். சோ கண்டிப்பா உங்களோட ப்ராஜெக்ட்ல எல்லாமே இருக்கும். சோ அதெல்லாம் பத்தி சொல்லுங்க. எங்களுடைய இது பார்த்தீங்கன்னா வெறும் 10.8 லட்சம் ரூபாய் தான் கஸ்டமைஸ் வீடு இதுலயே. அதாவது கஸ்டமைஸ் வீடுக்கும் மற்றவங்க பண்ணுறக்கூடிய எங்களோட ப்ராஜெக்ட் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னென்னா, ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஹால், ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சன், ஒரு சிட் அவுட், மாடிப்படி இருக்குது அப்படின்னா ஒரே மாதிரி தான் பிளான் போடுவாங்க. இதுதாங்க 10.8 லட்சம் அப்படின்னு கூட விற்கலாம், யாரும் விற்கலை. ஏன்னா 600 சதுரடி பில்டிங் கட்டி நாங்கள் இத்தனை வசதிகளோடு நாங்கள் கொடுக்குறோம், வெறும் 10.8 லட்சம். அதுவும் செங்கல்பட்டு டவுனை ஒட்டி, ஒரகடம் ஹாட்டோ ஹாப்பை ஒட்டி, எல்லாமே வந்து 6 வழி சாலைகள், 200 அடி சாலைகள் அப்படி இருக்கக்கூடிய இடத்த ஒட்டி, ரயில்வே ஸ்டேஷனை இடத்த ஒட்டி, நல்ல குடிநீர்கள் பாலாற்று வந்து நம்ம செங்கல்பட்டை ஒட்டி தான் போகுது. அதனால் என்னோடய ப்ராஜெக்ட் எல்லாமே பாலாற்றை ஒட்டி தான் இருக்கும், ரோடு வசதியை ஒட்டி தான் இருக்கும், ரயில்வே ஸ்டேஷன் ஒட்டி தான் இருக்கும், மருத்துவமனை ஒட்டி தான் இருக்கும், ஸ்கூல்ஸை ஒட்டி தான் இருக்கும். அதனால் இவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால எந்த ஒரு அவங்களுடைய இதையும் நிறைவு செய்யக்கூடிய வகையில் தான் எங்களுடைய ப்ராஜெக்டே இருக்குது, மொத்த ப்ராஜெக்ட் இருக்குது. அதனால தான் எங்களால் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா நிறைய இவங்களாம் வந்து 1 இயர் 2 இயர் அப்படி போடுவாங்க. 6 மாசத்துக்குள்ளேயே எந்த ஒரு ப்ராஜெக்டா இருந்தாலும் எங்களுக்கு முடிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து வாங்க வர்றவங்க. அதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க, அவங்க பேசிடலாம். வணக்கம் பொதிகை, யாரேங்க அந்த அழைக்கிறீங்க? வணக்கம் சார், உங்களோட பேரும் நீங்க எங்க இருந்து அழைக்கிறீங்கன்னு சொல்லலாம். என்னோட பேர் செந்தில் குமார்ங்க. சொல்லுங்க சார், உங்களோட பேர். வணக்கம் சார், வாழ்க வளமுடன். சார் கிட்ட கேக்கலாம். என்னோட பேர் செந்தில் குமார். நமஸ்காரம் சார், சொல்லுங்க சார். எஸ் சார், நான் பல்லாவரத்துல இருந்து பேசுறேன். நல்லதுங்க, ரொம்ப சந்தோஷம் சார். எஸ் சார், வண்டலூர் டு வாலாஜாபாத் ரோட்ல இருக்கு சார், 6 வழி சாலையில இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு சார் ப்ராஜெக்ட். ஸ்ரீ சாய் டைமண்ட் ஹோம்ஸ்
14,40,000 ரூபாங்க இண்டிவிஜுவல் ஹவுஸ் நான் பல்லாவரத்தில் தான் இருக்கேன். சரி, இந்த பக்கம் அதை நான் இருக்கேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் நாங்கள் நெக்ஸ்ட் தாம்பரம் தான் பிளான் பண்ணின்னு இருக்கோம். வெகு விரைவில் உங்களை நாங்கள் கால் பண்ணுறோம் சார். அவசியம் எங்களோட 9367-9367-69 9367-9367-70 நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி மட்டும் இந்த மெசேஜை பாஸ் பண்ணிடுங்க. உங்களை அவசியம் வித்தின் 2 to 3 மந்த்துக்குள்ள அவசியம் உங்களை கூப்பிடுறேன் சார். நிச்சயமாக மகிழ்ச்சி சார். நமஸ்காரம் சார், மிக்க நன்றி. சார், நீங்க பேசினதுலயே தெரியுது நீங்க மார்க்கெட்டிங்ல வந்து PhD வாங்கியிருக்கீங்க அப்படின்னு. அதுலயே தெரியுது நீங்க எந்த அளவு வந்து ரொம்ப ஆர்வமா பேசுறீங்க சொல்றீங்க. ஏன்னா மார்க்கெட்டிங்ல நீங்க இருக்கும் போது ஒரு மனுஷனுடைய வந்து அவங்களோட அவசியம் என்னன்னா, அவங்களுக்கு தேவை என்னன்னா அப்படின்ற ஒரு எண்ட்ல இருந்து நீங்க யோசிச்சதாலதான் இவ்வளவு அழகான ஒரு ப்ராஜெக்ட் எல்லாம் கொடுத்தீங்க. சோ நம்ம வந்து கேட்டட் கம்யூனிட்டியை பத்தி பேசிட்டு இருந்தோம். சோ அதுல வந்து நீங்க ஸ்கூல்ஸ் எல்லாமே இருக்கு, பக்கத்துல இருக்குன்னு சொல்றீங்க. இருந்தாலும் இப்ப எல்லாம் வந்து குழந்தைங்க வந்து கண்டிப்பா ஸ்கூல்ல இருந்து வந்தோடனே பிளே பண்ணணும், பிளே ஏரியா ரொம்ப அவசியம், இண்டோர் கேம்ஸ் அவசியம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் உங்க ப்ராஜெக்ட்ல எப்படி இருக்கு? இப்போ 5 ஏக்கர் இருக்குன்னா நீங்கள் கேட்கக்கூடிய ஃபெசிலிட்டியை எல்லாம் எடுத்துன்னு வரும்போது காஸ்ட்லி ஆகிடும். அப்போ நாங்கள் அதுக்கான இடங்கள் மட்டும் விட்டு வச்சுருக்கோம், இல்லை அதுக்கான ஒரு அமைப்பை உருவாக்குறோம். இப்போது நாங்கள் கொடுத்துட்றோம் யாராண்ட, வாடிக்கையாளராண்ட. இப்போ நிறைய பேர் வந்துடுறாங்க, வந்துட்டு உடனே அவங்க கேட்குறாங்க, சார் எங்களுக்கு ஒரு கோயில் இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லை ஒரு இன்டோர் ஸ்டேடியம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றக்கூடிய பட்சத்தில் நாங்கள் இடம் தரோம். அதை மெயின்டைன் பண்ணணும் இல்லையா, அப்போ அந்த அசோசியேஷனால் தான் மெயின்டைன் பண்ண முடியும். ஏன்னா இப்போ நம்மளே வந்து ஒரு மாதமும் அமௌண்ட் கலெக்ட் பண்ணி அதை நிர்வாகம் பண்ணுவது என்பது காலப்போக்கில் மிகுந்த சிரமங்களை உருவாக்குகிறது. எதனாலனா, ஒரு 100 பேர் ஒரு கேட்டட் கம்யூனிட்டிருக்கு, 100 பேரும் அமௌண்ட் தரணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதில் ஒரு 25 பேர் தான் கொடுக்குறாங்கன்னா எவ்வளோ நாளைக்கு 75 பேருக்கு நிறுவனமே வந்து அதற்கான இது வந்து கரண்ட் பில்லாக இருக்கட்டும், மெயின்டெனன்ஸாக இருக்கட்டும், அது மாதிரியான சூழ்நிலை எப்படி பேர் பண்ண முடியும்? அது பதிலாக அவங்களுக்குள்ளே ஒரு அசோசியேஷன் நாங்கள் வந்து ஏற்படுத்தி கொடுத்துட்றோம். அந்த அசோசியேஷன் சார்பாக அவங்க கேட்குறாங்க, நான் மெயின்டைன் பண்ணுறோன்னு சொன்னால் நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தரோம், அவங்க கண்டினியூ பண்ணிக்கணும் அதோட. சூப்பர் சார், எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வந்து வெற்றியர்ஸில் இருக்குது அப்படின்றது ரொம்ப சந்தோஷம். அண்ட் மக்களுக்கும் அது ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும் இன்றைய காலகட்டத்தில். சார், உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் வந்து எந்த இடத்துலலாம் இருக்குது, எந்த ஊர்லலாம் இருக்குதுன்னு ஒன்று ஒன்றா நீங்கள் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டுங்க, சென்னையில் இருக்கக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய உரகடம், அங்கே பார்த்தீங்கன்னா வாலாஜாபாத் டவுன்லேயே ரயில்வே ஸ்டேஷன் ஒட்டின இடமே 6 வழி சாலையிலேயே ஸ்ரீ சாய் டைமண்ட் ஹோம்ஸ் அப்படின்ற ஒரு 13 ஏக்கரில் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு ப்ராஜெக்ட். அதில் வந்து நல்ல கேட்டட் கம்யூனிட்டி, நல்ல கழிவுநீர் வெளியேற்றக்கூடிய திட்டங்களுடைய வசதி, பார்க்கு, கம்யூனிட்டி ஹாலு, அப்படி நல்ல ஒரு எது எதுலாம் மக்களுக்கு ரொம்ப அத்தியாவசியமாக இன்றைக்கு தேவை அப்படின்றக்கூடிய அனைத்து விதமான ஃபெசிலிட்டியோட சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட். எல்லாமே சிமெண்ட் ரோடு, சிமெண்ட் கால்வாய்ஸ், கிட்டத்தட்ட வந்து சம க்ரோஸ் தான் சொன்னோம். அந்த அளவுக்கு நம்ம செலவு பண்ணி மக்களுக்காக குறைந்த விலையில் வெறும் 14,40,000 ரூபா நம்ம தரோம். உதாரணமாக வாலாஜாபாத் டு வண்டலூர் போகிற மெயின் ரோட்டில் நிறைய முன்னணி நிறுவனங்கள் ஒரு சதுரடி 2,000 ரூபாய்க்கு மேலே விற்கிறாங்க, இல்லை 2,000 ரூபா கிட்ட விற்கிறாங்க. பட் அதில் நாங்கள் பாதி விலைக்கு தான் விற்கிறோம், வெறும் 1,200 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம் ஒரு சதுரடியே. இவ்வளோ ஃபெசிலிட்டிகளோட, ஏன்னா ஒரு டவுனை ஒட்டின ஒரு இடத்துல ஒரு 1,200 ரூபாய் கிடைக்குதுன்னா காட் கிரேஸ் தான். வாங்குறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாங்குறவங்க திருப்பி திருப்பி வாங்கினே இருக்காங்க. அவங்க சொந்தக்காரங்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, அவங்க நண்பருக்கெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க, இப்போ நான் கூட வாங்கிக்கிறேன், நீ வந்து ஒரு 2 இடம் வாங்குப்பா அப்படின்னு சொல்லி. ஏன்னா அது பூரா ஆட்டோ ஹப், ரயில்வே ஸ்டேஷனை ஒட்டின இடம் அப்படின்றதுனால அங்கே வந்து நிறைய உங்களுக்கு வேலை வாய்ப்பாக இருக்கட்டும். ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்கு. அப்போ 6 வழி சாலையை ஒட்டி இருக்கிறதுனால, டவுனை ஒட்டி இருக்கிறதுனால போக்குவரத்து வசதியாக இருக்கட்டும், அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாலம் இருப்பதுங்க, தூய தண்ணி ஜஸ்பார் ஒரு 30 அடியிலேயே கிரவுண்ட் வாட்டர் வாட்டர் அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குங்க. அப்போது ஒரு இயற்கையாகவே அந்த இடம் வந்து சூழ்நிலைகள் ஒரு வீடு கட்டுவதற்கு ஒரு உகந்த இடமாகும். மக்கள்கள் நல்ல ஒரு தூய நிறைய நல்ல விஷயம் பண்ணியிருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம், அதுக்கு மேலே ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம், பொதுகை யாருங்க அந்த அழைக்கிறீங்க? வணக்கம், உங்கள் பேர் சொல்லலாமா? லைனில் இருக்கீங்க. வணக்கம் மேடம், என்னோட பேர் சுகன்யா, திருவள்ளூர்லேருந்து பேசுகிறோம். நிச்சயமா உங்க கேள்வியை சார் கிட்ட கேக்கலாம். நமஸ்காரம்மா, வணக்கம்மா. வணக்கம் சார், நாங்க ஸ்மால் ஃபேமிலி, அதுக்கப்புறம் பட்ஜெட்குள்ள இருக்கிற ஃபேமிலி. நல்லதுங்க. எங்களுக்கு வீடு வாங்கணும்னு ரொம்ப நாள் ஒரு ஆசை சார். நிச்சயமா நாங்க சப்போர்ட் பண்ணி வந்து இஎம்ஐல இருந்தா அவசியம், நாங்க கட்டி அதான் இஎம்ஐ பே பண்ணி வீடு வாங்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு. மந்த்லி வெறும் 7,000 ரூபா நீங்க இஎம்ஐ கட்டினா போதும்மா, அந்த அளவுக்கு நாங்க பேங்க் லோன் வசதியோட உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணி தரோம். நீங்கள் திரையில் இருக்கக்கூடிய 9367-9367-70 அல்லது 69 அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். எங்களுடைய மேனேஜர்ஸ் காத்துன்னு இருக்காங்க உங்களுக்காக. இமிடியேட்டாக உங்களுக்கு சைட் விசிட் காமிச்சு
பேங்க் வசதியோட உங்களுக்கு சிறப்பான அழகான வீட்டை நீங்க எதிர்பார்க்க வகையில ரொம்ப அற்புதமான வீட்டை கொடுப்பாங்கம்மா. வாழ்த்துக்கள்மா, வாழ்க வளமுடன். மேடம் கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஆனா தொடர்ந்து எங்க நிகழ்ச்சியை பாருங்க. இப்ப வந்து அந்த வழிமுறைகள் என்னன்னு சொல்லிட்டு சார் வந்து டீடைல்டா சொல்ல போறாரு. அதாவது இஎம்ஐ ப்ராசஸ் அண்ட் அரசு எந்த அளவு வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது. முதலாவதாக வீடு வாங்குறவங்களுக்கு வந்து அரசு வந்து நம்மளோட கவர்மெண்ட் 2,67,000 ரூபாய் எங்களுடைய எல்லா ஸ்கீம்லயுமே இருக்குமா. இதை எல்லா வாடிக்கையாளர்களுக்குமே நாங்க வாங்கி தரோம். அதை பத்தி நல்லா டீடைலா சொல்லுங்க. நாங்க அதை வந்து வாங்கி கொடுத்துதான் நாங்க வியாபாரத்தை பெருக்கணும் அப்படின்றதுல மட்டும் நாங்க கொஞ்சம் கவனமா இருக்கோம். எதனாலன்னா ஒரு எங்களுடைய சேவையினுடைய காரணமாக, எங்களுடைய தரத்தின் காரணமாக, எங்களுடைய குயிக்கான ப்ராசஸிங் காரணமாக அவங்க வீடு வாங்குறது தான் நாங்க ரொம்ப லைக் பண்றோம். அதே நேரத்தில் பிரதமருடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் 2,67,000 ரூபாயோட ஸ்கீமையே நாங்கள் பெற்றி தரும்போது அவங்க ரொம்ப சந்தோஷமா, சார் இதை நீங்கள் சொல்லவே இல்லை முதல் ஆரம்பத்தில் அப்படின்ற மாதிரிலாம் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இன்னைக்கு மகளிர் பேரில் முதல் முதல்ல வாங்கக்கூடிய வீட்டுக்கு மத்திய அரசாங்கம் 2,67,000 ரூபா கொடுக்குறாங்க சப்சிடி. அதுவும் இல்லாமல் இப்போ வேற ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, வட்டி 12 லேக்ஸ், 9 லேக்ஸ், 3 லேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு நம்ம வீட்டு கடன் வாங்குறோமோ அந்த அளவுக்கு வட்டிலையும் சப்சிடி கொடுக்குறாங்க. இது எல்லா ஸ்கீமுமே வந்து எங்களுடைய வீட்டுமனை திட்டங்களுக்கு பொருந்தும். செங்கல்பட்டு விரும்பலாம், அல்லது மகேந்திரா செட்டி விரும்பலாம், அல்லது உரகடம் விரும்பலாம். இப்ப அந்த ப்ராஜெக்ட் விரும்புறேன்னா அதற்கான விலை 10.8 லட்சம் ரூபாயில இருந்து 14.4 லட்சம் ரூபாய் வரை. ஒரு 2,67,000 ரூபாய் வந்து எப்படின்னா நீங்க முதல் முதல்ல வந்து வாங்கக்கூடியவங்களா இருக்கணும். உங்களுக்கு 2,67,000 ரூபாய் மத்திய அரசாங்கம் கொடுக்கிறது. ஏன்னா ஏற்கனவே வீடு இருக்கிறவங்களுக்கு அந்த திட்டம் பொருந்தாது, மகளிராகவும் இருக்கிறது அவசியம் அதுல. அதனாலதான் அந்த திட்டம் 2,67,000 ரூபாய் பொருந்தும். ஏன்னா நம்ம எடுத்த உடனே 2,00,000 ரூபாய் சப்சிடி கிடைக்கணும்னா ஏற்கனவே 4-5 வீடு வச்சிருப்பாரு அவர் வந்து எனக்கு நீதான் பசங்க அட்வர்டைஸ்மெண்ட்ல 2,00,000 ரூபாய் வாங்கித்தரேன்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ இப்ப வந்து மகளிர்கள் வந்து முதல் முறையாக எல்லாருமே இந்த பாயிண்ட் நோட் பண்ணுங்க. சோ நம்மளாலயும் வீடு வாங்க முடியும்ன்றது நம்ம கூடிய சீக்கிரம் காட்ட போறோம் எல்லாருக்கும். ஓகே, அடுத்த நீங்க கால் பண்ணி சொன்னா எங்களோட ப்ராஜெக்ட் பத்தி நாங்க சொல்லுவோம். சோ நம்ம வந்து இதுல உரகடம்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், இப்ப அதான் நம்ம வாங்க போறோம். நீங்க கேஷ்ல போறீங்களா லோன்ல போறீங்களான்னு கேப்போம். நீங்க லோன்ல தான் போறீங்க அப்படினு சொன்னா நீங்க எங்க வர்க் பண்றீங்க? அதுக்கு முன்னாடி வந்து தொடர்ந்து நம்ம இந்த process பத்தி பேசலாம். காலர் வந்துட்டாங்க. வணக்கம் பொதிக, யார் எங்க வந்து அழைக்கறீங்க? வணக்கம்மா, உங்க பேர் சொல்லலாம். ஹலோ, வணக்கம் மேடம். சொல்லுங்க சார். பாலாஜி வடலூர் மேடம். சார் நான் thank you so much for calling and உங்களோட கேள்வி. வணக்கம் சார். நமஸ்காரம் சார். வணக்கம் சார். சொல்லுங்க சார். வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்க ஐயா? நல்லா இருக்கும் சார். வாழ்க வளமுடன். நமஸ்காரம். வணக்கம். வீட்டுக்கு போறதுக்கு மாடுபடியோட இருக்கும். சப்போஸ் நீங்க மேல் மாடியும் வேணும்னு சொன்னீங்கன்னா 100 சதுரடி நீங்க மேல் மாடி ஒரு ரூம் கட்டணும், ஒரு பெட்ரூம் ஒன்று போடணும்னு சொன்னீங்கன்னா அது மாடி வீடு அப்படின்ற கணக்கு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்காக நீங்க 1.5 லட்சம் ரூபாய் பே பண்ண வேண்டியது வரும் எக்ஸ்ட்ராவா. முன்னாடி பின்னாடி 200 ஸ்கொயர் ஃபிட் இடம் இருக்குங்க, 4 பக்கம் இடம் இருக்குங்க. ஏன்னா 600 சதுரடி இடத்துல தான் நாங்கள் 400 ஸ்கொயர் ஃபிட் வீடு கட்டித்தரோம். அதனால மீதி இருக்கக்கூடிய 200 சதுரடியில் ஜன்னல்கள் திறப்பதற்கும் வெளிச்சங்கள் வருவதற்கும் ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்கும் மேலே இருக்கக்கூடிய பைப் லைன் கீழே இறக்கிறதுக்கும் உங்களுக்கு சௌகரியமாக இருக்குங்க. அதுக்காக நாங்கள் 200 ஸ்கொயர் ஃபிட் நாங்கள் இடம் காலியாக தான் விட்டுருப்போம். இண்டிவிஜுவல் போர் சார், இண்டிவிஜுவல் போர் மேலே வந்து டேங்க் இருக்கும் வீட்டுக்கு, ஒரு ஒரு வீட்டுக்கு இருக்கும். ஓகே சார், அதாவது ரொம்ப டீட்டெயில்டா ரொம்ப அழகா கேட்டுட்டே வரீங்க. அண்ட் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. ஏன்னா முதலாவதாக இந்த மாதிரியான நேர்களுக்காக தான் போட்டோஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணும். சோ இந்த நேர்களுக்காக திருப்பி நம்ம போட்டோஸ் எல்லாமே பண்ணலாம். சோ வெற்றி ரியலோட போட்டோஸ் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே பாத்துருங்க. சோ நேர்கள் உங்களுக்காக இப்பொழுது சார், இது எல்லாமே எங்களுடைய இண்டிவிஜுவலஸ் ப்ராஜெக்ட் தான்.
அதனால ஒரு ஒரு ப்ராஜெக்ட்ல இருக்கோ லேட்டஸ்டா இப்ப கட்டின வீடுகளுடைய போட்டோ தான் இது. ஆனால் தான் ஒர்க் பண்ணின்னு இருக்கும் போதே எடுத்தாங்க. ஏன்னா நேற்று தான் நாங்கள் டிசைட் பண்ணோம் நாளைக்கு இதை பத்தி ஒளிபரப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இம்மிடியட்டா அதற்கு உண்டான போட்டோஸை வந்து உடனடியா இந்த சுட சுட செய்திகள் சொல்ற மாதிரி சுட சுட டக்கு டக்குன்னு போட்டோ எடுத்து எங்களோட பீப்புள்ஸ் வந்து நம்மளுடைய பொதுகைக்காக உங்களுக்காக அமைச்சிருக்காங்க. ஏன்னா எல்லாமே வந்து இண்டிவிஜுவல் ஹவுசஸ் தான். இந்த வீடு வந்து வில்லாவோட வீடு, இது மாடல் ஹவுஸு. நீங்கள் வந்து கூட பார்க்கலாம். சப்போஸ் காஸ்ட்லியான ஒரு ப்ராஜெக்டில் நீங்கள் வீடு பார்க்குறீங்கன்னு சொல்லி சொன்னால் இது வந்து பொருத்தமான ஒரு வீடாக இருக்கும். இது உங்களுக்கு ரொம்பவே அந்த மேல் மேலடுக்கில் ஒரு ரெண்டு பெட்ரூமும் கீழே வந்து ஒரு பெட்ரூமும் நல்ல விசாலமான ஒரு ஹால் வசதியோட ஒரு சிறப்பான ஒரு அழகான வில்லா இது. இதெல்லாம் காமிக்கிறதும் இண்டிவிஜுவல் ஹவுசஸ் தான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுவரெல்லாம் வாங்காத போயிட்டீங்களே அப்படின்ற மாதிரி ஃபீலிங்ஸ் தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு நான் என்னுடைய வீடு கட்டினா எப்படி கட்டுவனோ அந்த உணர்வோடு தான் ஒரு ஒரு உயிரோட்டத்தோடு தான் இந்த வீடுகளை எங்களுடைய நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே ரொம்ப சிறப்பாக கட்டிருக்காங்க. நன்றி சார், ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சு. ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கும் போதே வந்து ஆசையா இருக்கு ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வாங்கணும் சொல்லிட்டு. அண்ட் நம்ம வந்து தொடர்ந்து பேசிட்டு இருந்தோம், அதாவது மகளிர்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கீமும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாம பேங்க்ல இருந்து இஎம்ஐ வாங்குற ப்ராசஸ் எல்லாம் எப்படின்னு நீங்க சொன்னீங்க சார். நீங்க ரீபேமெண்ட் ஆஃப் கெபாசிட்டி பேர்ல தான் உங்களுக்கு கடன் வாங்கினால் எந்த விகிதாச்சாரத்தில் நீங்கள் கடனை திருப்பி செலுத்துவீர்கள் எத்தனை ஆண்டுகளுக்குள் அப்படின்ற ஒரு ரேஷியோல தான் நம்ம இதை அவைல் பண்றோம். அவைல் பண்ணி வாங்கி தரோம் ஒரு ஒரு வாடிக்கையாளருக்கும். ஏன்னா அவரு கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றாரா பிரைவேட்ல ஒர்க் பண்றாரா அல்லது சுய தொழில் பண்றாரா அப்படின்றத பத்தி எங்களாண்ட எல்லா தரப்பு மக்களுக்கும் கடன் வாங்கி தரக்கூடியவர்களுக்கு பேங்கர்ஸை நாங்கள் வச்சுருக்கோம். ஏற்கனவே எல்லா திட்டங்களுக்கும் வங்கியினுடைய அனுமதி பெற்று வச்சுக்கிறதுனால வித்தின் ஒரு 15 டேஸ் to 20 டேஸ் கரெக்டாக பேப்பர்ஸ் கொடுத்துட்டாங்க வாடிக்கையாளர் அப்படின்னா நாங்கள் முடித்து அவங்களை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துறோம். வித்தின் 4 to 5 months தனித்தனியான இன்ஜினியர்ஸ் இருக்காங்க எங்களாண்ட. ஒரு ஒரு வாடிக்கையாளரும் ஒரு ஒரு இன்ஜினியரை வந்து மீட் பண்ணி அவங்களுக்கு தேவையான வீடுகளுடைய பிளானை வந்து முடிவு பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் வித்தின் 4 to 5 months கால நிலைகளுடைய இயற்கை சூழ்நிலைகளோட நிலைகளை கேட்டிருப்ப நம்ம சீக்கிரம் முடிச்சு கொடுத்துறோங்க. ரொம்ப அழகாக இருக்கும் வீடுகள். ஏன்னா ஃபோட்டோஸில் பார்க்குறது வந்து ரியலான ஃபோட்டோ, கிராஃபிக்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. நிறைய பேர் கிராஃபிக்ஸை காமிப்பாங்க, உள்ள ஒன்று காமிப்பா வெளியே ஒன்று காமிப்பாங்க. நாங்கள் ரியல் எது என்ன சொல்கிறோமோ அதே தான் இருக்கும். ஆமாம், உள்ளபதியே காமிப்போம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அமைப்பாக இருக்கும். நான் உங்களையே வரவேற்கிறேன் நான். கண்டிப்பாக சார், நிச்சயமாக எனக்கு பார்க்கும் போதே ரொம்ப ஆசையாக தான் இருக்குது. அண்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்னீங்க இந்த நடுத்தர மக்கள்லாம் வந்து வீடு வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக தான் வந்து நான் செங்கல்பட்டில் ப்ராப்பர்ட்டி வாங்கினேன் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னு. ஸோ நிறைய பேருக்கு வந்து சென்னை நோக்கி சென்னைக்குள்ள வந்து நல்ல நல்ல ஏரியால நல்ல இம்பார்ட்டன்டான ஒரு ஏரியாலலாம் வந்து ஹார்ட் ஆஃப் த சிட்டிலலாம் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ரொம்பவே ஆசை. ஸோ அதை நோக்கி உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எந்த அளவு வருதுன்னு நீங்க சொல்லுங்க. நான் நிச்சயமா நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து பெருங்கலத்துறையோ இல்ல தாம்பரத்துல தான் நான் போறாம இருக்கேன். ஏன்னா இன்னைக்கு வந்து பணக்காரங்களுடைய எண்ணிக்கையை விட மிடில் கிளாஸோட பீப்புளும் வீடு வாங்கணும் அப்படின்ற ஒரு ஃபஸ்ட்டு பேசிக்காக இருக்கவங்களுடைய நீட்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய வீடுகள் வாங்கக்கூடிய லெவலில் தான் இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு 10 லட்சம், 15 லட்சம், 20 லட்சம், 25 லட்சத்தில் ஒரு தனி வீடு வாங்கணுன்ற எண்ணிக்கை அதிகம். இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி சிட்டிக்குள்ளே போயிட்டேன்னு சொன்னால் எல்லாம் குரோஸில் போயிடும். அதுக்கானவங்க நம்மளை தேர்ந்தெடுக்கணும், அந்த இடத்த பிடிக்கணும், அது வாங்கறதுக்கு உண்டான மனநிலையும் ஏற்படணும். இதனால அந்த ப்ராஜெக்ட் வந்து லேட் ஆக முடியறதுக்கு எங்களோட ப்ராஜெக்ட் எல்லாமே ஒரு வித்தின் 6 மந்த்துக்குள்ளே நாங்கள் முடிச்சுட்டு அடுத்த ப்ராஜெக்ட்னு சொல்லி போகிறதுனால மேக்ஸிமம் நான் தாம்பரம் அல்லது பெருங்கலத்தூர் தான் நாங்கள் பார்த்துன்னு இருக்கோம். நல்ல இடமா பார்த்துருக்கோம். வித்தின் 3 மந்த்துக்குள்ளே டிசைட் பண்ணிடுவோம். நாங்களும் ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தகவலுக்கு ரொம்ப நன்றி. ஸோ நேர்கள் தொடர்ந்து எங்கள் நிகழ்ச்சி பாருங்க. நம்மளுடைய வெற்றி ரியல்ஸோடைய மேனேஜிங் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் வந்து பேசிட்டே இருக்காரு. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். உங்கள் வெற்றியுடன் நம்ப முடியாத விலையில் ஸ்ரீ சாய் சக்தி நகர் மனையுடன் வீடு ரூபாய் 1,80,000 மட்டுமே. ஸ்ரீ சாய் டைமண்ட் ஹோம்ஸ் ரூபாய் 1,40,000 மட்டுமே. வெற்றி ரியல்ஸ் பட்ஜெட் சிறுசு டார்கெட் பெருசு. 2 லட்சம் இருந்தா என்ன வாங்கலாம்? பைக், கார், ஜுவல், இப்ப சொந்த வீடே வாங்கலாம். மாசம் 7,000 ரூபாய் கட்டுறதுக்கு நீங்க ரெடியா? சொந்த வீடே வாங்கலாமே.
ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியால தனி வீடு, அதுவும் டிடிசிபி அப்ரூவலோட. எங்கன்னு கேக்குறீங்களா? நம்ம செங்கல்பட்டுல தான். வாடகை வீட்டுக்கு சே குட் பை, சொந்த வீட்டுக்கு சே ஹாய். உடனே 2 லட்சம் ரூபாய் கொடுத்து உங்க சொந்த வீட்டை புக் பண்ணுங்க. இந்த சம்மர் வெகேஷனுக்கு இன்டர்நேஷனல் டூர் ஃப்ரீயா போயிட்டு வாங்க. அனைவருக்கும் சொந்தமாய் ஒரு வீடு, அதுவே வெற்றி ரியல்ஸின் லட்சியம். பொதிகை, சமூகத்தின் மகிழ்ச்சி. வெல்கம் பேக் டு ஹலோ உங்களோட நிகழ்ச்சி. அண்ட் நம்மளோட வெற்றி ரியல்ஸ் நிறுவனர் மற்றும் நிர்வாக இயக்குனர் திரு எல் வேலாயுதம் சார் வந்து தொடர்ந்து பேசிட்டே இருக்காரு. அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க, யார் எங்க இருந்து பேசுறாங்கன்னு கேட்போம். வணக்கம், ஹலோ உங்களோட நிகழ்ச்சி, யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க? ஹலோ, கேசன் பேசுறேன், கொளத்தூர்ல இருந்து. சொல்லுங்க சார், வணக்கம. உங்களோட கேள்வியை சார் கிட்ட கேட்கலாம். இந்த பிளாட் நான் பாத்துட்டு இருக்கேன், இது வந்து அப்ரூவ் பிளாட்டா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியணும். டிடிசிபி அப்ரூவ் கொடுக்கறாங்க, நான் விசாரிக்கும் போது இது வந்து இல்ல, இது ஃபாரஸ்ட் ஏரியான்னு சொல்றாங்க. இது வந்து டபுள் டாக்குமெண்டேஷனா இல்லையான்னு எப்படி செக் பண்றது? ஃபர்ஸ்ட் இது ஃபாரஸ்ட் ஏரியா தானா, ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு டிடிசிபி அப்ரூவ் கொடுப்பாங்களா? இல்ல டிடிசிபி அப்ரூவ் கொடுத்தாதே நம்ம நம்பலாமா? இல்ல எந்த இதுல நமக்கு டிடிசிபி பேஸ்டா சிஎம்டிஏ பேஸ்டா, இல்ல பஞ்சாயத்து அப்ரூவலுக்கும் டிடிசிபிக்கும் என்ன பிரச்சனை? டிடிசிபியில நான் சப்போஸ் அது ஃபாரஸ்ட் ஏரியால டிடிசிபி கொடுத்தாங்கன்னா நம்ம கட்டினா மற்றதுல ஏதாவது ப்ராப்ளம் வருமா? ஃபியூச்சர் ஹவுஸ் பில் பண்றதுக்கு ப்ராப்ளம் வருமா அப்படிங்கிறது எனக்கு. நிச்சயமா சார், உங்களோட கேள்விகள் எல்லாருக்குமே வந்து திரு எல் வேலாயுதம் சார் வந்து ஆன்சர் பண்ண போறாரு. அண்ட் இது வந்து நிறைய பேருடைய எண்ணமா இருக்கும், நிறைய நேர்களுடைய எண்ணமாவும் இந்த ஒரு கேள்வி எல்லார் மனசுலயும் இருக்கும் சார். ஸோ இதுக்கு நீங்க டீட்டெயிலாக சொல்லிடுங்க. முதல்ல ஃபாரஸ்ட் ஏரியாவில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு டிடிசிபிக்கெல்லாம் அங்கீகாரம்லாம் கொடுக்கவே கொடுக்காது. ஏன்னா கவர்மெண்ட்டோட இடம் போடுறதுக்கு கவர்மெண்ட்லேருந்து பர்மிஷன் வாங்குறதுக்கு 1-2 மடங்கு இடம் கொடுத்தா தான் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப நீண்ட காலதாமதத்துக்கு பிற்பாடு தான் அதுக்கான பர்மிஷனே வனத்துறை கொடுக்குறாங்க. அதுக்கு உதாரணமாக அந்த உரகடம் ஏரியாவில் கூட சொல்லலாம். ஏன்னா உரகடம் ப்ராஜெக்ட் வந்து ஆட்டோ ஹப் வந்து அறிவித்து ரொம்ப நீண்ட காலத்துக்கு பிற்பாடு தான், நடுவில் 2 இடங்களில் பார்த்தீங்கன்னா சாலைகள் குறுகி இருக்கும், அதில் 200 அடி ரோடு வந்த பிற்பாடு திருப்பி வித்தின் ஒரு 2-3 கிலோமீட்டர் ஒரு 2 இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 அடி சாலை தான் இருக்குமே, எல்லா வாகனங்களும் குறி தான் செல்லும். அதனால் நிச்சயமாக 101% சொல்லிட்டு 1% இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் வன இடத்துல நிச்சயமாக டிடிசிபி அப்ரூவல் என்பது கிடைக்காது. அரசாங்கம் வந்து அப்படி அரசாங்கத்தினுடைய இடத்துல யாரும் டிடிசிபி அப்ரூவல் வந்து பெறுவதாக வாய்ப்புகள் இல்லை. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி காலங்கள்லாம் மாறிக்கொண்டே இருக்கணும்னு சார் சொன்ன மாதிரி டபுள் டாக்குமெண்ட்லாம், அதாவது ஒரு ஒரு இதுக்கு அப்புறமாலாம் சான்ஸே இல்லை. ஏன்னா இன்றைக்கி எல்லாமே வந்து வெளிப்படையாகி விட்டனே. அந்த சர்வே நம்பரை போட்டு நம்ம தமிழக பதிவுத்துறையில் நீங்கள் போட்டு தட்டினீங்கனாலே அது வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஈஸியில் வந்துடுது. திருப்பி அதை செக் பண்ணுறதுக்கு வேணால் நீங்கள் பணம் கட்டி நம்ம சர்ப்பதிவு வழக்கத்தில் நீங்கள் பணம் கட்டிங்கன்னு சொன்னால் அதில் இருக்கிறதும் இதில் இருக்கிறதும் ஒன்றான்றதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் இது பண்ணணும்னு சொல்லி சொன்னால் அவங்க ஏபிஎஃப் வாங்கி வச்சுருக்காங்களான்னு சொல்லிட்டு ப்ராஜெக்டில் பாருங்கள். பேங்க்கோட அப்ரூவல்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னால் நிச்சயமாக அவங்க வந்து அவங்களோட வழக்கறிஞர்கள் பேனலில் எல்லாம் செக் பண்ணி தான் பார்த்துருப்பாங்க. அதனால் அது மாதிரியான தவறுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. இதுக்கு மேலே உங்களுக்கு டவுட் இருக்குன்னு சொன்னோன்னா ஒரு சிறிய அமௌண்ட்டு தான் செலவாகும், ஒரு 2000 to 2500 rupees தான். உங்களுக்கு தெரிந்த ஒரு வழக்கறிஞரானால் அந்த டாக்குமெண்ட் எடுத்துமே கொடுத்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு இன்னொரு தடவை ஒன்றா திருப்பி வெரிஃபிகேஷன் பண்ணிடுங்க. மற்றபடி வேறு என்ன டவுட்ஸ் இருக்குன்னு சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். அதே மாதிரி பஞ்சாயத்து அப்ரூவல் என்பது ஒரு அப்ரூவலே கிடையவே கிடையாது. டிடிசிபி அப்ரூவல் சிஎம்டி அப்ரூவல் தான் இருக்குது. ரெண்டுத்துக்கும் வித்தியாசங்கள்னா மாநகரங்களில் வாங்கக்கூடிய அப்ரூவல் வந்து சிஎம்டி அப்ரூவல் ஆகும், இதில் வாங்கக்கூடிய அப்ரூவல் வந்து நகரங்களில் வாங்கக்கூடிய அப்ரூவல் வந்து டிடிசிபி அப்ரூவலாக இருக்குது. இதுதான் வித்தியாசம். ரொம்ப தெளிவாக ரொம்ப அழகாகவும் சொன்னீங்க. ஸோ நேர்களுக்கும் ரொம்ப நன்றி இந்த கேள்வி கேட்டதுக்கு. அண்ட் இதில் வந்து டிடிசிபி அப்ரூவல் வந்து நம்மளோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாருமே வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நான் நேர்களுக்கு வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு ஏன்னா டிடிசிபி அப்ரூவல் வாங்கும்போது 7 இடத்துல என்ஓசி வாங்கின்னு வரணும் கவர்மெண்ட்டோட இதில் டிபார்ட்மெண்ட்ஸில் அந்த துறையெல்லாம் சார் தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம், ஹலோ உங்களோட நிகழ்ச்சி, யார் எங்க வந்து அழைக்கிறீங்க? வணக்கம், உங்கள் பெயர் சொல்லலாம். எங்கேருந்து அழைக்கிறீங்க சார்? உங்களோட கேள்விய சார் கிட்ட கேக்கலாம். வணக்கம் சார், நமஸ்காரம் சார், வணக்கம், சொல்லுங்க சார். ஹலோ சார், வணக்கம் சார், வணக்கம் சார், வாழ்க்கவளமுடன். வணக்கம் சார், டிவி வால்யூமை மியூட் பண்ணிட்டு கேள்விய சார் கிட்ட கேளுங்க. சார், செங்கல்பட்டுல எங்க சார் சைட்? செங்கல்பட்டுல ஆத்தூர்ங்க. செங்கல்பட்டு டு காஞ்சிபுரம் போற மெயின் ரோட்ல கரெக்ட்டா 5வது கிலோமீட்டர் ரைட் ஹேண்ட் சைடுல நம்மளோட ப்ராஜெக்ட் இருக்குங்க.
நன்றி சார், கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் நேயர்களோட விருப்பத்துக்காக வந்து உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எங்கெல்லாம் இருக்கு அப்படி சொல்லிட்டு நம்மளோட படமா இப்ப பார்க்க போறோம். சோ அத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் சார். இப்ப டெஃபினட்டா செங்கல்பட்டுங்க, நந்தாஸ் மெஜஸ்டிக் அவென்யூ, ஸ்ரீ சாய் சக்தி நகர், வாலாஜாபாத்ல இருக்குங்க. ஓகே, நன்றி. சோ இது வந்து 10.8 நந்தாஸ் மெஜஸ்டிக் அவென்யூ பாத்தீங்கன்னா 9.5 ஏக்கருங்க, 350 ஃபிளாட்ஸ் இருக்குங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 75% வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சுங்க வித்தின் 1 இயர்க்குள்ளேயே. இன்னும் 25% தான் இருக்கு. நல்ல ரொம்ப அற்புதமான இடம், ஆத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் ஒட்டின இடம், பஸ் ஸ்டாண்ட் ஒட்டின இடம், பேங்க் ஒட்டின இடம், ரொம்ப சிறப்பா நீங்க போட்டிருக்கீங்க. தலைக்கில நின்னாலும் யாராலையும் தர முடியாது அப்படி சொல்லிட்டு கண்டிப்பா அது உண்மைதான். அடுத்ததா வந்து ஒரு பிக்சர் வரப்போது அதையும் நம்ம பாத்துருவோம். இப்ப அதான் டீச்சர்ஸ் காலனி அப்படின்னு சொல்லிட்டு செங்கல்பட்டு ஒட்டின இடம், செங்கல்பட்டு திருக்கழுகுன்றம் போற ரோட்ல லெப்ட் ஹேண்ட் சைட்ல மிகப்பெரிய ப்ராஜெக்ட், 59 ஏக்கர், அதுவும் மிக சிறப்பான இடம் தான். 14.4 லட்சம். ரொம்ப அற்புதமா இருக்கு. அதுக்கடுத்தது ஸ்ரீ சாய் சக்தி நகர், அனந்தாஸ் மெஜஸ்டிக் அவென்யூ, ஸ்ரீ சாய் சக்தி நகர் பார்த்தீங்கன்னா வாலாஜாபாத் டவுன், வாலாஜாபாத் டு காஞ்சிபுரம் போகிற ரோட்டில் 3வது கிலோமீட்டரில் வெண்குடி அப்படின்ற ஒரு ஊர்லேயே, மெயின் ரோடில் ஜஸ்பர் ஒரு 700 அடியிலேயே தான் இருக்குது. ரொம்ப அற்புதமான இடம். நன்றி சார். அடுத்ததாக ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, இதை பற்றி சொல்லுங்கள். அதே மாதிரி ஸ்மார்ட் சிட்டி, அது வந்து செங்கல்பட்டு தாம்பரம் வரக்கூடிய ஏரியாவில் ரைட் ஹேண்ட் சைடில் மகேந்திரா சிட்டின்னு சொல்லிட்டு தொழில் நகரம், அந்த தொழில் நகரத்தில் இந்த ப்ராஜெக்ட் இருக்குது. ரொம்ப சிறப்பாக இருக்கும், அதுவும் 14.4 லட்சம் தான். ஓகே சார், இப்போளுடைய ரேட்ஸ் எல்லாம் பார்க்கும் போதே தெரிஞ்சது எல்லாமே வந்து ரொம்ப மாடரேட்டான ஒரு ரேட்டு, ரொம்ப கம்மியான ரேட். ஆமாம், கம்மியான ஒரு ரேட்டு, டெட் சீப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா வந்து இன்றைக்கு இருக்க ஒரு சூழ்நிலையில வந்து எல்லாமே க்ரோஸ் இடமே வாங்க முடியாது அந்த ரேட்டுக்கு. ஆனா நாங்க வீடுடன் கூடிய மனையே வெறும் 10.8 லட்சம் 14.4 லட்சத்துலயும் தரோம். அது கூட எல்லாமே வந்து கோடி கோடி அப்படிதான் சொல்றாங்க. ஆனா இங்க வந்து 14-10 லாக்ஸ் அப்படின்னும் போது மனசுக்கே சந்தோஷமா இருக்கு. அப்பா இந்த மாதிரி விலையில எல்லாம் கூட வந்து நம்ம சென்னை இங்க எல்லாம் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கே வந்து நேர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஆர்வமா இருக்கும் நினைக்கிறேன். சோ எல்லாருமே வந்து கால் பண்ணுங்க, சாரோட மார்க்கெட்டிங் டீமுக்கு கால் பண்ணி உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையுமே தீர்த்துக்கோங்க. சார் நம்ம வந்து பேசிட்டே இருந்தோம் இந்த மாதிரி காஞ்சிபுரம் போற மெயின் ரோட்ல ஆத்தூர் அப்படின்ற இடத்துல இது வந்து பாத்தீங்கன்னா 3rd ப்ராஜெக்ட் வித்இன் ஒரு 2 இயர்ஸ்ல. ஃபர்ஸ்ட் நந்தாஸ் மிட்ராஸ் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு, மிட்ராஸ்னா தொட்டதெல்லாம் பொன். ஆக்சுவலா அந்த இடத்தை நிச்சயமா சார், அதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க நம்ம கிட்ட நிறைய கேள்விகள் கேக்குறதுக்கு. வணக்கம், ஹலோ, உங்களோட நிகழ்ச்சி யாரு எங்க அழைக்கிறீங்க? வணக்கம் சார், உங்களோட பெயரை சொல்லலாம். ராஜஸ்ரீ. சொல்லுங்க மேடம், உங்களோட கேள்வியை சார் கிட்ட கேளுங்க. வணக்கம்மா. ஹலோ சார், உங்களை பார்த்துதான் டிவில. மணிமங்கலம் படப்ப பக்கத்துல சார். ஆமாங்க. நிறைய கிரவுண்ட், 10 ஏக்கர் 20 ஏக்கர் நல்ல வாங்கி செவர போட்டு வச்சிருக்காங்க, காம்பவுண்ட் போட்டு. சரிங்க. அதுல வந்து நம்ம எவ்வளவு கேக்குறது, 2 கிரவுண்ட் குடுக்கறாங்க. அதுல பட்டா இல்லையா, ஒன்னு இல்லையா, இந்த கைக்கு அந்த கையா, இந்த கைக்கு அந்த கை எழுதி கொடுத்துருந்தோமா, நேர்கள் வந்து ரொம்ப அழகா ராஜேஸ்வரி அம்மா வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க. அம்மா உங்களுக்காகவே வந்து நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். அதுக்காக தான் வந்து ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியோட அப்ரூவலும், அரசு அங்கீகாரம் பெற்ற அப்ரூவலும் வந்து நம்ம கிட்ட இருக்கு. ஸோ அந்த மாதிரி பார்த்து வாங்குங்க. இதுக்கும் மேல உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பா மார்க்கெட்டிங் டீமை கால் பண்ணுங்க. ஸோ நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9367936769 9367936770. ஸோ வெற்றி ரியல்ஸின் அட்ரஸ் எண் 2/3 GST ரோட் சாலை செங்கல்பட்டு 6030-3001. ஸோ இந்த எண்ணுக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி நீங்கள் எல்லா டவுட்ஸையும் தீர்த்துக்கலாம். ஸோ நம்ம வந்து பேசிட்டு இருந்தோம் உரகடம் அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயமும் நடக்குது சார். நீ அவங்க சொன்ன மாதிரி இந்த கை விட்டு அப்படி கை, ஸோ அதெல்லாம் வந்து வாங்கக்கூடாது. ஏன்னா அது வந்து ரொம்ப பிற்காலத்தில் வாங்குபவரே விழுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாஜிக் ஒன்று இருக்கு. நம்ம வந்து விழிப்புணர்வோட எந்த ஒரு விஷயத்தையும் அணுகணும் அப்படின்னு சொன்னா நிச்சயமா நம்ம ஏமாற மாட்டோங்க. நிச்சயமா, ஏன்னா வர்றவங்க எப்படின்னு சொல்லிட்டு தெரியாது.
பட் ஆனா நம்ம வந்து ஒரு கேர்ஃபுல்லா இருக்கிறது நமக்கு நல்லது தானே. அதுதானே இறைவன் வந்து பகுத்தறிவு அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்துறான். ஆறாவது அறிவு இருக்கு இல்லையா, அதை நம்ம பயன்படுத்தணும். கண்டிப்பா கண்டிப்பா. சோ எத்தனை கேட்டட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு and எத்தனை இன்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு? மொத்தம் 25 ப்ராஜெக்ட்டுமே எங்களது வந்து கேட்டட் கம்யூனிட்டி தாங்க. எல்லாமே இன்டிவிஜுவல்ஸ் ப்ராஜெக்ட் தான். நாங்க செங்கல்பட்டுல இப்பதான் ஒன்னே ஒன்னு ராயல் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடுக்குமாறி குடியிருப்பா நாங்க எடுத்திருக்கோம். விலை வந்து 17 லட்சம் ரூபாய். அது வந்து 12 தான் இருக்கு. இப்பதான் லான்ச் பண்ணோம், 4 முடிஞ்சிச்சு, இன்னும் 8 தான் இருக்கு. 8 தான் இருக்கு. இந்த மாசத்துக்குள்ள முடிஞ்சிரும். செங்கல்பட்டு டவுன்ல அதுவும் ரொம்ப ஒரு விலை குறைப்பான, விலை குறைந்த ஒரு அடுக்குமாறி குடியிருப்பு. அதுவும் ரெடி டு ஆக்குபை. இப்ப நீங்க வந்து பாத்துட்டு இன்னைக்கே பால் காய்ச்சி என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு சார்? A to Z எல்லாமே இருக்கு. அதாவது ரயில்வே ஸ்டேஷன், நம்ம சொல்லக்கூடிய அனைத்து விதமான அடிப்படை தேவைகள், பஸ் ஸ்டேஷன், ஹாஸ்பிடல், அதெல்லாம் இருக்கான. ப்ராப்பர்ட்டிக்குள்ள வந்து என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு? எல்லாமே அதே மாதிரி கேட்டட் கம்யூனிட்டி தான். நிறைய வளர்ந்த இடத்துல ஜனங்கள்லாம் வீடு கட்டி ரொம்ப அற்புதமா இருக்கக்கூடிய இடத்துல தான் இந்த வந்து அபார்ட்மெண்ட்டை ஏற்கனவே கட்டியிருந்தா அப்படியே நாங்கள் மார்க்கெட்டிங் எடுத்து இப்போ சேல் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. வித்தின் 2 மந்த் தான் அது. ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஏன்னா எனக்கு நிறைய காலர்ஸ் வந்தாங்க, நிறைய பேர் வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கு. அதாவது மனை எப்படி வாங்கணும், எப்படி வாங்கணும், அப்ரூவல் வாங்கணுமா, அரசு அங்கீகாரம் பெற்றதா, லேடிஸ்க்கு வந்து நிறைய ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, லேடிஸ்க்கு வந்து நிறைய லோன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்களா, அண்ட் லேடிஸ் மட்டும் இல்லை மிடில் கிளாஸ் லோயர் கிளாஸ் பீப்புள் எல்லாருக்குமே வந்து மனைன்றது அண்ட் வீடுன்றது ஒரு கனவாவே இருக்கு. ஏன்னா இது ஒரு பிரஸ்டீஜியஸான ஒரு விஷயம். இன்றைய காலகட்டத்தில் வந்து எல்லாருமே முதலா கேட்க வேண்டிய ஒரு கேள்வி என்ன கேட்கறாங்கன்னா, சொந்த வீடு இருக்கீங்களா அப்படின்னு தான் அவங்க எல்லாருமே கேட்கறாங்க. ஸோ அந்த ஒரு கஷ்டத்தை எல்லாமே வந்து தீக்கிறதுக்கு தான் வந்து சார் வந்து வெற்றி ரியல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, கேட்டட் கம்யூனிட்டி இருக்கு, இண்டிவிஜுவல் ஹவுசஸ் எல்லாமே இருக்கு. ஸோ நேர்கள் எல்லாருமே வந்து கால் பண்ணுங்க, உங்களுடைய கேள்விகள் அண்ட் எல்லாத்துக்குமே வந்து ஆன்சர் பண்றதுக்கு மார்க்கெட்டிங் டீமும் ரெடியா இருக்காங்க. ஸோ எல்லாருமே கஷ்டப்படாதீங்க, கூடிய விரைவில் மனையும் ஒரு வீடும் வாங்குறதுக்கு வெற்றி ரியல்ஸ் இருக்காங்க. தொடர்ந்து எங்க நிகழ்ச்சியை பாருங்க அண்ட் நிறைய நிறைய வீடும் நீங்க வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சார்பாக ஒரு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். சார் நீங்க ஒரு வாழ்த்து மக்களுக்கு சொல்லிடுங்க சார். வாழ்த்துக்கள்மா. அதாவது இன்னைக்கு உண்ண உணவு உடுக்க உடை அப்படின்றத மீறி தான் இந்த வீடு என்கிறக்கூடிய ஒரு கௌரவமான பொருட்களாக இருக்குது. அந்த வீடு என்கிறக்கூடிய ப்ராஜெக்டில் நிச்சயமாக நம்ம சப்போர்ட்டிவாக எல்லா மக்களுக்கும் இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக மற்ற வாழ்த்துக்கள்மா. வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. மீண்டும் வேறு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள்மா.